நட்பு திங்கள் எமவுஸ் சாலை த ரோட் டு எமவுஸ் அகப்பயணம். உயிர்ப்பு ஞாயிற்றுக்கிழமையின் மகிழ்ச்சியும் மகிமையும் திங்கட்கிழமையின் யதார்த்தத்திற்குள் செல்ல வேண்டும். லூக்கா நற்செய்தியாளர் எமவுஸ் செல்லும் வழியில் சீடர்களின் கதையை சொல்லுகிறார். இது ஒவ்வொரு சீடரின் மற்றும் ஒட்டுமொத்த திரு அவையின் அடிப்படை கதை. இது காலத்தின் மீதான நம்பிக்கை கதை. இயேசு உயிர்த்தெழுந்தாலும் சீடர்கள் குழப்பத்தில் உள்ளனர். அவர்கள் இயேசுவுடன் செய்ய வேண்டிய அனைத்தையும் விவாதித்தனர். நாள் நீண்ட நாசரேத் எமாவூர் செல்லும் சாலையில் இந்த விவாதம் நடைபெறுகிறது. இதுவே திரு அவையின் தலைப்பாக இருக்க வேண்டும். சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்த இறைவன் மகிமையுடன் திரும்புகிறார். நாசரேத்தின் இயேசுவிடம் செய்ய வேண்டிய அனைத்தும் பயணமும் விவாதங்களும் எளிதானது அல்ல. பதில்கள் எப்போதும் சரியாக இருக்காது. விரக்தியின் தருணங்கள் உள்ளன என்று புனித லூக்கா சொல்லுகிறார். இரண்டு சீடர்களும் எப்பொழுதும் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்வதில்லை. எவ்வளவு உண்மை என்றால், இயேசு நம் நடுவில் ஒரு அந்நியராக தோன்றலாம். ஆயினும் கூட இந்த உண்மையான சுமைகள் அவர்கள் எல்லாவற்றிலும் சரியானவர்கள் அல்லது சரியானவர்கள் என்பதற்காக அல்ல, மாறாக அவர்கள் கடவுளை நேர்மையாக தேடுவதால் இயேசு அவர்களின் அழைப்பை ஏற்றுக்கொள்கிறார். ஆவியானவருக்கு திறந்திருக்க வேண்டும் என்ற உண்மையான விருப்பம் அவர்களின் இதயங்களுக்குள் உள்ளது. இதற்கு அவர்கள் தங்கள் இதயங்களில் இடமளிக்கிறார்கள். அந்நியன் அவர்கள் உணவை பகிர்ந்து கொண்டு இறை வசனங்களை நினைவு கூறும்போது தான் சீடர்களின் கண்கள் திறக்கப்படுகின்றன. அவர்கள் மத்தியில் இருக்கும் அந்நியன் உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு என்பதை காண வருகிறார்கள். நற்செய்தியை கேட்டு அவர்களால் மகிழ்ச்சியை அடக்க முடியவில்லை. அவர்கள் உடனே எழுந்து திரும்பினர் எருசலேமுக்கு. அங்கு அவர்கள் 11 மற்ற குழுவினர் கூடியிருந்தனர். அவர்கள் வாழ்த்தப்பட்டனர். இயேசு உயிருடன் எழுப்பப்பட்டார். அது உண்மைத்தான். லூக்கா 24:33-34. இந்த நற்செய்தி வழி வழியாக நமக்கு கடத்தப்பட்டு காலங்காலமாக தொடர்ந்து வருகிறது. வரலாற்றில் நமது தனிப்பட்ட தருணம் மற்றும் ஒட்டுமொத்த திரு அவையின் தருணம் எமாவுசின் கதையை தொடர்கிறது. இயேசுவை பற்றிய அனைத்தையும் நாம் தொடர்ந்து விவாதிக்க வேண்டும். நம்முடைய இடத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அந்நியன் மத்தியில் நம் பயம், குழப்பம், கருத்து வேறுபாடுகள் எதுவாக இருந்தாலும் இறந்து இப்பொழுது வாழும் ஒருவரின் கதையை நாம் எப்பொழுதும் வாழும் ஒருவரின் கதையை நம்முன் வைத்திருக்க வேண்டும். இது போன்ற செயல்களை நம்மால் செய்ய முடியுமா? எமாவுசின் கதை ஆம் என்று சொல்லும். நம்பிக்கையை நமக்கு வழங்குகிறது. ஏனென்றால் திருநூலை பகிர்ந்து கொள்வதிலும் அப்பத்தை உடைப்பதிலும் நம் இதயங்கள் எரிகின்றன, நம் கண்கள் திறக்கப்படுகின்றன. இது போன்ற புதுப்பிக்கும் தருணங்களில்தான் நாம் ஆவியில் மீண்டும் பிறந்து பிரகடனம் செய்கிறோம். இயேசு உயிர்த்தெழுந்தார். இது உண்மை. இது இறுதி வார்த்தை அல்ல, ஆனால் தொடரும் வார்த்தை. உங்களுடையது. ஆன்மீக வாழ்வின் வளர்ச்சிக்கான உங்கள் நம்பிக்கைகள் என்ன? இயேசுவோடு சிலுவையின் வழியை மனத்தில் கொள்ளுங்கள். திருநூல் மற்றும் அப்பம் பிற்குதல் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட அந்நியருடன் நீங்கள் எவ்வளவு சீடராக வாழ்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். மனமாற்றம் என்பது நமக்குள் ஆழமாக நிகழும் மாற்றம். அது ஒரு தீவிர மாற்றம், அதில் தவறில்லை. மதம் மாற்றம் என்பதில் மேலோட்டமாக எதுவும் இல்லை. மனமாற்றம் என்பது
நாம் இழக்கக்கூடிய ஒன்றாக விட்டு கொடுப்பதில்லை, அதைவிட ஆழமாக செல்கிறது. இது நாம் இருக்கும் ஒன்றை தள்ளி வைக்கிறது, நமது பழைய இயல்பு. அதன் முழு மனித தப்பெண்ணங்கள், நம்பிக்கைகள், அணுகுமுறைகள், மதிப்புகள், சிந்தனை மற்றும் செயல்படும் முறைகள் நம்மில் ஒரு அங்கமாக்கிவிட்ட பழக்க வழக்கங்கள் அவர்களை பிரிவதை நினைப்பது கூட வேதனையாக இருக்கிறது. ஆனால் காலத்தின் அறிகுறிகளை சரியாக புரிந்து கொள்வதிலிருந்தும் வாழ்க்கையை சீராக பார்ப்பதிலிருந்தும் அதை முழுமையாக பார்ப்பதிலிருந்தும் துல்லியமாக தெரிகிறது. மதமாற்றம் சுருக்கமாக ஒரு புதிய மனிதனை அணிந்து கொள்வதற்காக புனித பவுலடியார் பழைய மனிதன் என்று அழைப்பதிலிருந்து நம்மை விலக்கிக் கொள்கிறது. கிறிஸ்து இயேசுவில் உள்ள மனிதன் நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட மனிதன். புதுப்பித்தல் மற்றும் வழிகாட்டுதலுக்கான உங்கள் வாழ்க்கையை அவ்வப்போது மதிப்பாய்வு செய்தல் நலம் பயக்கும். உயிர்த்த ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.